இயக்குனர் ஆர் சுந்தரராஜன், மைக் மோகனை வைத்து இயக்கி வில்வில்லா கண்ட சூப்பர் ஹிட்டான 5 திரைப்படங்கள் தான் பார்க்க போகிறோம். 80ன் காலகட்டத்தில் முன்னணி நடிகராக வலம் வந்த நடிகர் மோகன், இவரது படங்களில் பொதுவாகவே பாடலுக்கு உயிரூட்டும் வகையில் அமைந்திருக்கும். ஏனென்றால் மோகன் படத்தில் வரும் பாடல்கள் அனைத்தும் இவரே பாடுவது போல் உண்மையாக இருந்து மக்களை கவரும் விதத்தில் இருப்பதால் இவருக்கு வந்து மைக் மோகன் என்று பேர் வந்தது. அதிலும் இவர் படத்திற்கு மிகப்பெரிய வெற்றிக்கு உறுதுணையாக இருந்தது இளையராஜாவின் இசையே. அப்படிப்பட்ட மோகனை வைத்து இயக்குனர் ஆர் சுந்தரராஜன் இயக்கிய 5 படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். பயணங்கள் முடிவதில்லை. ஆர் சுந்தரராஜன் இயக்கத்தில் பிப்ரவரி 26, 1982 பயணங்கள் முடிவதில்லை திரைப்படம் வெளிவந்தது. இப்படத்தில் மோகன், பூர்ணிமா, எஸ்வி சேகர் மற்றும் கவுண்டமணி போன்ற நடிகர்கள் நடித்திருந்தார்கள். இப்படம் காதலை மையமாக வைத்து எடுக்கப்பட்டிருந்தது. இதில் மோகன் பாடகராக நடித்திருப்பார். இத்திரைப்படம் 175 நாட்கள் மேல் திரையரங்கில் ஓடி வெளிவிழா திரைப்படமாக மாறியது. மெல்ல திறந்து கதவு. ஆர் சுந்தரராஜன் இயக்கத்தில் 12 செப்டம்பர் 1986 மெல்ல திறந்தது கதவு என்ற திரைப்படம் வெளிவந்தது. இதில் மோகன், ராதா, அமலா ஆகியோர் நடித்திருந்தார்கள். இப்படத்திற்கு MS விஸ்வநாதன் மற்றும் இளையராஜா இணைந்து இசையமைத்திருந்தார்கள். இதில் வரும் அனைத்து பாடலும் சூப்பர் ஹிட் பாடல்கள் ஆனது. மேலும் இப்படம் வணிக ரீதியாக மிகப்பெரிய வெற்றி கொடுத்தது. சரணாலயம். ஆர் சுந்தரராஜன் இயக்கத்தில் 30 செப்டம்பர் 1983 சரணாலய திரைப்படம் வெளிவந்தது. இதில் மோகன், நளினி, தேங்காய் சீனிவாசன், மனோரமா மற்றும் SS சந்திரன் ஆகியோர் நடித்திருந்தார்கள். இப்படத்திற்கு MS விஸ்வநாதன் இசையமைத்திருந்தார். இதில் வரும் அனைத்து பாடல்களையும் வாலி மற்றும் கங்கை அம்மன் எழுதியுள்ளார்கள். இப்படம் பாக்ஸ் ஆஃபீஸில் சரியான வெற்றி பெற்றது. நான் பாடும் பாடல். ஆர் சுந்தரராஜன் இயக்கத்தில் 14 ஏப்ரல் 1984 நான் பாடும் பாடல் திரைப்படம் வெளியானது. இப்படத்தில் சிவகுமார், மோகன், அம்பிகா, பாண்டியன் ஆகியோர் நடித்திருந்தார்கள். இப்படத்திற்கு இளையராஜா இசையமைத்திருந்தார். இப்படம் தெலுங்கில் மாங்கல்ய பந்தம் என ரீமிக் செய்யப்பட்டது. இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஒரு படமாகும். குங்குமச்சிமியில். ஆர் சுந்தரராஜன் இயக்கத்தில் 23 ஆகஸ்ட் 1985 குங்குமச்சிமியில் திரைப்படம் வெளியானது. இதில் மோகன், இளவரசி, ரேவதி மற்றும் சந்திரசேகர் நடித்திருந்தார்கள். இப்படத்திற்கு இளையராஜா இசையமைத்திருந்தார். பொதுவாகவே மோகன் படம் என்றால் கிளைமேக்ஸ் காட்சியில் கண்ணீர் வர வைக்கும் அளவிற்கு இருக்கும். ஆனால் இந்த படம் சற்றும் வித்தியாசமாக கிளைமேக்ஸில் மகிழ்ச்சியாக முடித்திருக்கும். இதுவே இந்த படத்தின் சிறப்பாக இருக்கும். இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி கொடுத்த ஒரு படமாக அமைந்தது.